ஓம் நம சிவாய சிவாய நம. கோசாலிக்கு உதவி செஞ்சீங்கன்னா ஏழு ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும். வராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்க வம்சம் தலைக்கும். ஓம் நம சிவாய சிவாய நம. நல்லம்பாக்கம் சிவன் கோவில். இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜோதிடம் டிவி நேயருக்கு மீராவின் பணிவான வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் வருகிற 20/12/2023 அன்னைக்கு புதன்கிழமை சாயங்காலம் 5:23 மகரத்துல இருந்த சனி பகவான் கும்பத்திற்கு இடம் பெயர்கிறார். இதனால விருச்சிக ராசிக்கு என்னெல்லாம் நன்மை நடக்கும், என்னெல்லாம் தீமை நடக்கும், அதைதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சொல்ற பலன்கள் எல்லாமே பொது பலன்களே. கோச்சாரத்தை அடிப்படையா வச்சு மட்டுமே பலன்களை எடுத்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் துல்லியமாக உங்கள் வாழ்க்கையில நடக்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்க பிறந்த கால ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர் அணுகி காட்டும் பொழுது துல்லியமான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். விருச்சிக ராசிக்கு இதுவரை 3 இருந்த சனி பகவான் இடம்பெயர்ந்து 4 இடத்திற்கு செல்கிறார். 4 இடம் என்பது சனி பகவானின் சொந்த வீடு, மூல திரிகோண வீடு, ஆட்சி வீடு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் அங்க போய் 4 இடத்துல உட்கார்றார். அப்ப விருச்சிக ராசிக்கு என்னெல்லாம் நடக்க போகுது? 4 இடம் என்பது என்ன? தாய், வீடு, வண்டி, வாகனம், இது எல்லாமே 4 இடத்தை சொல்றது. அந்த இடத்துல போய் அவர் உட்கார்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா. அப்ப புதிய எண்ணங்கள் உருவாகும், புதிய முயற்சிகள் உருவாகும். வீடு வாங்கணும், இருக்கிற வீடை புதுப்பிக்கணும், இந்த எண்ணங்கள்லாம் மேலோங்கும். தாயார ஜாகிரதையா பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்களுடைய அன்பு உங்களுக்கு கட்டுக்கடங்காமல் வரும். தாயாரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்களுக்கு வரும். ஆனா அவங்களோட உடல் நலத்துல ரொம்ப கவனம் தேவை. நீங்க உங்களுக்கு மருத்துவ செலவு கூடும். வண்டி வாகனம் இருக்கிறவங்க, புதுசா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, 1 வருடம் காலம் கழித்து வாங்குங்க. அந்த 1 வருஷ காலம் வரலும் இருக்கிற வண்டிய கரெக்டா பழுது பார்த்து கரெக்டா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வீண் செலவுகள் வைக்கும். வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் எண்ணம் வரும் உங்களுக்கு. புதுசா ஒரு வீடு வாங்கணும்ன்ற எண்ணம் வரும். ஆனா அதை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க, 1 வருஷ காலம் கடந்து பண்ணுங்க, அது உங்களுக்கு சிறப்பு தரும். 4 இருக்கிற சனி பகவான் உங்களுடைய தாயார் உடல் நல்ல கவனம் இருக்கிற மாதிரியும் உங்களுடைய உடல் பிரச்சனைகளை உருவாக்குவார். ஒரு தைரியம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு இனம் பிரியாத ஒரு பயம் வந்து சேரும், தைரியம் குறையும். வீண் அலைச்சலை உண்டாக்கும், வீண் பயத்தை உருவாக்கும். உங்க அம்மாவோட மனசுலயுமே நிறைய பயங்கள் சந்தேகங்கள் உருவாக்கும் காலம் இது. நரம்பு பிரச்சனைகள் வரும், கால் நரம்பு இழுக்கிறது, கழுத்து நரம்பு இழுக்கிறது, இப்படி நரம்பு பிரச்சனைகள்னால அவஸ்தப்படக்கூடிய கால் உருவாகுது. கவனமா நீங்க இருக்கலைன்னா இதுக்கான மருத்துவ செலவு அதிகமாகும். தன்னுடைய 3வது பார்வையா 6வது இடத்தை கண்ட்ரோல் பண்றார். 6 இடம் என்பது ரணம், ரோகம், சத்ரு, வேலை. வேலை பலு கூடும். வேலைக்கு போறவங்களா இருந்தா வேலை பலு கூடும். தொழில் பண்றவங்களுக்கு எங்கிருந்துனே தெரியாது எதிரிகள் முளைப்பாங்க. வம்பு வழக்கு, வீடு வந்து கதவு தட்டும். தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு செலவு இனம் அதிகமாகும். தொழில் பண்றவங்க ஜாகிரதையா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். ஆவணங்கள்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. தொழில் பண்றவங்க, பெரிய தொழில் நிறுவனம் வச்சிருக்கிறவங்க, கரெக்டா இன்சூரன்ஸ் பணம் கட்டிருக்காங்களா, கரெக்டா ஆவணங்கள் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுல ஒரு சில பனிஷ்மெண்ட் வரத்துக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க உடல் நலம் கொஞ்சம் சீர்கெடும். மருத்துவ செலவு கூடும். இனம் தெரியாத ஒரு பயம் வரும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இனம் தெரியாத ஒரு பயம் வந்து போகும். தைரியம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்.
திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு எதிரி வந்து உங்ககிட்ட வருவாங்க, மோத வருவாங்க. அந்த இடத்துல எல்லாம் நீங்க ஜாகிரதையா இருக்கணும். சனி பகவான், நாளில உள்ள சனி பகவான் ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார். பத்தாவது இடத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரார். பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த இடத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரார். தொழில் விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க, முதலீடு ஜாஸ்தி போடணும்னு நினைப்பீங்க, புதிய புதிய யுக்திகளை கையாளணும்னு நினைப்பீங்க. புதிய யுக்திகளை கையாளலாம், புதிய முயற்சிகள் பண்ணலாம், ஆனா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க. உடல் உழைப்பை தரலாம், ஆனா பெருசா பெரும் பணத்தை கொண்டு போது ஒரு போடு போட்டு விரிவுபடணும்னு நினைச்சா அது நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுடும், அது வேண்டாம். புதிய முயற்சிகள் எடுக்கலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம், வேற வேற யுக்திகளை கையாளலாம், ஆனா வேற ஒரு தொழிலை மாத்தணும், வேற ஒரு தொழில் செய்யணும்ன்ற எண்ணத்தை விட்டுடுங்க, வேண்டாம். அதில் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், கவனம் தேவை. நாள விருச்சிக ராசிக்கு நாளில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய பார்வை, தன்னுடைய கவனம், இவ்வளோ நான் சொல்லியிருக்கேன், பிளஸ் சொல்லிட்டேன், மைனஸ் சொல்லிட்டேன், நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு ஜோதிடரோட கடமை எதிர்வரும் பிரச்சனைகளை நேருக்கு சொல்றதுதான். நல்லது மாத்திரம் சொல்லிட்டு போகும்போது ஒரு கெடுதல் நடக்கும் பொழுது சோர்வை தரும். ஆனா நிறைய வரக்கூடிய இடர்பாடுகளை சொல்லும் பொழுது அதை கடக்கிறதுக்கான ஒரு மன தைரியத்தை உங்களை அறியாம உருவாக்கும். இதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்கப்பா, இதை நம்ம இப்படி செஞ்சா கடந்துடலான்ற ஒரு திட்டம் உங்களுக்குள்ளேயே வரும். ஒரு மன தைரியத்தை உண்டு பண்ணுபவன் தான் ஜோதிடர். அதுக்குதான் நெகட்டிவ் நிறைய சொல்றோம். விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லியிருக்கேன். எதையுமே சீர்தூக்கி பார்க்கணும் இல்லையா? அப்போ நூத்துக்கு எவ்வளவு மதிப்பெண் உங்க? 55 மதிப்பெண்களே. பத்தாம் இடத்த தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால தொழில் கடன் வரும், தொழிலை விரிவுபடுத்தணும், தொழிலை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கடன் சூழல், கடன் வாங்குற சூழல் வரும். ஏற்கனவே கடன் இருக்குப்பா அப்படின்னு இருக்கிறவங்க கடன் சுமை அதிகப்படுத்துற ஒரு காலகட்டத்தை கொண்டு வருவீங்க, அதனால கவனம் தேவை. சக ஊழியரோட மன கசப்பு, அதனால அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய உங்களுக்கு சேர வாய்ப்பு இருக்கு, அதுலயும் உங்களுடைய கவனம் தேவை. பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் இல்லையா? அப்ப வேலைக்கு போறவங்க கூட கவனமா தான் இருக்கணும். எவ்வளவு வேலை செஞ்சாலும் உயர் அதிகாரி கிட்ட இருந்து நல் மதிப்பு வாங்கவே முடியாது. இது மட்டும் இல்ல, சக ஊழியரோட மனக்கசப்பு வரும். ஒரு ஆவணத்தை துளைத்து விட்டு தேடும் நிலை உங்களுக்கு உருவாகும். முக்கியமான ஒரு ஃபைலை காணாம போயிடும். அதனால முக்கியமா இருக்கிற எந்த ஒரு பொருளையுமே பத்திரமா வச்சுக்கோங்க, கை பொருளை பத்திரமா வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு மறந்து போற ஒரு காலகட்டம் வரும். போன் தொலையும் ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் தொலைஞ்சு போய் இல்ல ஒரு புதுசா மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தருவார். எதுலையுமே ரொம்ப கவனமா நீங்க இருக்க வேண்டிய காலகட்டம் இது. மருத்துவ செலவு என்பது உங்களுடைய உடம்புக்காகவே நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க. ஹெல்த் மேல கொண்டு வந்துடணும், ஃபிட்டா வச்சுக்கணும் உடம்பு அப்படிங்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. உடல், சில பேர் உடல் குறையணுங்கிறதுக்காக சில மருந்துகள் எடுத்து அதனுடைய பக்க விளைவுக்காக திருப்பியும் மருத்துவ செலவு உண்டு பண்ணுவார். இயற்கையான முறையில தான் உங்களுடைய உடம்பை குறைக்கணும். எதையுமே குறுக்கு வழியில போகும் போது, ஏன்னா சனி பகவான் நீதிமான், குறுக்கு வழியில போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அடி விழும். நேர்மையான முறையில போகும்பொழுது கட்டாயம் நன்மையே நடக்கும், உங்களை பண்படுத்துவார் சனி பகவான், உங்களை பண்படுத்துவார். இவ்வளவு பலன்களை சொல்லிருக்கீங்க, 55% தானே சொல்லிருக்கீங்க, மீதி 45% அப்ப நான் கஷ்டம் தான் அனுபவிக்கணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. எதுவுமே பரிகாரம் இருக்கு, எல்லாமே கடவுள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடலாமே. வழிபாடுதான சிறந்தது, கடவுள் நம்பிக்கையே. ஒரு நம்பிக்கை மனசுல வரும்போதே ஒரு தைரியம் வரும், தைரியம் வரும்போதே ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கும் சக்தி வரும். பிரச்சனையை எதிர்நோக்கும் போது அதுல இருந்து நம்ம வெளியே வரும் உபாயம் தெரியும்.
அப்போ இதனுடைய பேசிக் என்ன, கடவுள் நம்பிக்கை, கடவுள் வழிபாடு முதன்மையா இதுல இருக்கிறது வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடுதான். ஏன்னா 45% நிறைய இன்னல்கள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க. உங்களோட உடல் நலம், உங்க தாயாரோட உடல் நலம், உங்களுடைய தொழிலாளர்கள் உடல் நலம், இப்படி நிறைய நீங்க மருத்துவ செலவும் தேவையில்லாத ஒரு விஷயத்திலையும் நீங்க சிக்கிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு முக்கியம். அது மட்டும் இல்ல, மலை மேல இருக்கிற முருகர் இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வாங்க, செவ்வாய்க்கிழமை தோறும் போங்க. ஏன் மலை மேல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகணும்? விருச்சிகம்னாலே அது வந்து செவ்வாய்தான் கண்ட்ரோல். விருச்சிகம்னு சொன்னாலே மறைப்பொருள் தேடல், மறைப்பொருள், அதை கண்ட சதுப்பு நிலம், என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் செவ்வாய், அதுதான் விருச்சிகம். அப்படி இருக்கிறவங்க நிலத்துல இருக்கிற ஒரு கடவுளை பார்க்கறத விட, அது தன்னை விட உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு கடவுளை பார்க்கும்போது வெற்றி நிச்சயம். அதனால்தான் முருகரை பிடிக்க சொல்றேன், மலை மேல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போங்க, சனி பகவானுக்கு தீபம் ஏத்துங்க, நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, நெய்யோ நல்லெண்ணெய்யோ. எப்ப செவ்வாய்க்கிழமை போறீங்களோ அதே நாளில் கூட போடலாம், சாயங்காலமோ காலையிலையோ, உங்களுக்கு எப்ப சமயம் இருக்கோ அப்ப போகலாம். ஆனா சாயங்காலம் போறது உசித்தம், நல்லது, சிறப்பு. இல்ல சாயங்காலம் டைம் இல்ல, காலையிலேயே நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னீங்கன்னா போயிட்டு வாங்க. உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க முருகருக்கு, இந்த இன்னல்கள்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என சொல்லி மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை காண வருகிறேன். நன்றி, வணக்கம்.